हेलो व्यूअर्स, टुडे वीडियो मेडिकल अलाउंस एंड मेडिकल फैसिलिटी इनकम टैक्स एक्ट अंडर द हेड सैलरी इनकम इंपॉर्टेंट टू टॉपिक्स वंदे मेडिकल अलाउंस एंड मेडिकल फैसिलिटी इधर बताइए निके डिटेल ना डिस्कस करने पर फर्स्ट मेडिकल अलाउंस अलाउंस ना इन्ना मीनिंग पात्र कोना मॉनेटरी फिक्स्ड अमाउंट पेड बाय द एम्प्लॉयर टू द एम्प्लॉई टू मीट पर्टिकुलर एक्सपेंस अद मादरी एम्प्लॉई ओन अलग फैमिली मेंबर्स के तैयारी मेडिकल एक्सपेंसेस मीट पंडरत काहे एम्प्लॉयर कुड़करा मंथली अमाउंट के पेर दा मेडिकल अलाउंस व्हाट अबाउट टैक्सेबिलिटी इनकम टैक्स एक्ट पुरत वरेको एम्प्लॉयी ओड टोटल सैलरी कंडुपिडिक्कुम बोधु द मेडिकल अलाउंस रिसीव्ड बाय द एम्प्लॉयी ड्यूरिंग द प्रीवियस ईयर इज फुल्ली टैक्सेबल इररेस्पेक्टिव ऑफ द actual expenditure in the nature of medical treatment adavadhu enna artham sonna employer monthly or fixed amount medical allowance kuduthuruvaan employee and medical allowance base panni avarku avarku family members ku avukku medical expenses meet pannikkanum idu taxability vandu medical expenses medical allowance or full medical expenses ku solve pannara இல்லையா ஒரு மாசம் செலவு பண்ணலாம் இல்ல சில மாசம் செலவு பண்ணாம இருக்கலாம் இல்ல மெடிக்கல் அலவன்ஸ் கூட பல மடங்கு அதிகமாக கூட செலவு பண்ணலாம் அதுதான் என்ன சொல்றானா ஆக்சுவல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நம்ம கன்சிடர் பண்ணாம எவ்வளவு மெடிக்கல் அலவன்ஸ் அவர் ரிசீவ் பண்ணாரோ அந்த மெடிக்கல் அலவன்ஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் அண்ட் இன்குளூடட் இன் தி கிராஸ் சாலரி இது மெடிக்கல் அலவன்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் வி கம் டு மெடிக்கல் ஃபேசிலிட்டி அலவன்ஸா இல்லாம எம்ப்ளாயர் என்ன பண்றாரோ ஒரு அரேஞ்ச்மென்ட் ஏற்கனவே தர்க்குசேட் என்ன மீனிங் சொல்றேன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு தேவையான பெனிஃபிட் அல்லது ஃபெசிலிட்டியை செஞ்சு கொடுக்கிறதா தர்க்குசேட்டோட மீனிங் பார்த்துக்கோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்ப்ளாயி அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயர் அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுக்கறாங்க அல்லது அந்த எக்ஸ்பென்சஸ் இவங்க மீட் பண்ணிருக்காங்க அது என்ன மாதிரியான சான்ஸ் இருக்குன்னா நம்பர் 1 எம்ப்ளாயர் பெரிய கம்பெனியா இருந்தா தே ஆர் மெயின்டெய்னிங் தேர் ஓன் ஹாஸ்பிடல் அப்போ ஹாஸ்பிடல் மெயின்டெய்ன் பை தி எம்ப்ளாயர் ஃபார் பாதி பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் மெடிக்கல் ட்ரீட்மென்ட் டு தி எம்ப்ளாயீஸ் இங்க அந்த எம்ப்ளாயி ட்ரீட்மென்ட் எடுத்துட்டாரோ எடுத்துக்கும் போது வாட் எவர் எக்ஸ்பென்சஸ் இஸ் மேட் பை தி எம்ப்ளாயர் திஸ் இஸ் ஹாஸ்பிடல் அதனால எம்ப்ளாயி ட்ரீட்மென்ட் எங்க எடுத்துக்கிறாருன்னு சொன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல எடுத்துக்கிறார் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இல்ல அப்படி எனி அதர் ஹாஸ்பிடல் பட் அப்ரூவ்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அல்லது அப்ரூவ்ட் ஹாஸ்பிடல்ல எம்ப்ளாயி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார் அந்த எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் பே பண்றார் அல்லது அந்த எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயி பே பண்ணிட்டு பில் சப்மிட் பண்ணி எம்ப்ளாயர் வந்து அத திருப்பி கொடுக்கிறார் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்றாருன்னு சொல்றோம் அப்ப இதுவும் ஒரு பெர்குசைட் பட் ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட் அண்ட் நாட் இன்குளூடட் இன் கிராஸ் சாலரி சரி அடுத்த கேஸ் எம்ப்ளாயிக்கோ எம்ப்ளாயி ஃபேமிலி மெம்பருக்கோ வந்து ஒரு பெரிய டிசீஸ் சொல்லவே வேண்டாம் இப்ப பிரசன்ட் கொரோனா மாதிரி கேன்சர் மாதிரி எய்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு டிசீசஸ்
இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ரூல் நம்பர் 3A சொல்லிருக்காங்க, இந்தந்த மாதிரி டிசீசஸ் ட்ரீட்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது அப்ரூவ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை டைரக்டா எம்ப்ளாயர் பே பண்ணியிருந்தாலோ அல்லது எம்ப்ளாயி பே பண்ணிட்டு அதை எம்ப்ளாயர் ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுத்திருந்தாலோ இதுவும் ஒரு பெர்குசென்ட். பட் ஆஸ் பர் தி இன்கம் டாக்ஸ் இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம் அண்ட் நாட் இன்குளூடட் இன் கிராஸ் சேலரி. இன்னொரு விஷயம் இருக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி, மெடிக்ளைம் பாலிசின்னு சொல்றோம். இப்ப எல்லாம் வந்து எல்லாம் யார் வேண்டாலும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கிற ஐஆர் இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியில மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் நம்ம பே பண்ணிட்டு வந்தோம்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும்போது அந்த எக்ஸ்பென்சஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி மீட் பண்ணிக்கும். சரி, இப்போ நம்முடைய அசசிக்கு எம்ப்ளாயர் வந்து அந்த இன்சூரன்ஸ எம்ப்ளாயரே பே பண்ணிடுறாரு. That is medical insurance policy premium on the life of the employee paid by the employer. It is also a perquisite because our savings in expense. As per income tax, it is also fully exempt and not included in gross salary. சரி, அப்படி இல்ல, அந்த medical insurance policy எம்ப்ளாயியே அவருடைய சொந்த காசுல பே பண்ணிடுறாரு. அந்த பில்ல வந்து எம்ப்ளாயர் கிட்ட கொடுத்து எம்ப்ளாயர் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுக்கிறார். இதுவும் ஒரு பெர்குசைட். பட் ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஃபுல்லி எக்ஸம்ட். அப்ப இதுவரைக்கும் பார்த்ததுல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தோம். ஹியர் ஒரு பெரிய க்வெஸ்சன் வருது, வாட் இஸ் மீன் பை ஃபேமிலி? இன்கம் டாக்ஸ் பர்பஸ்க்கு இந்த ஃபேமிலின்றது எப்படி வேண்டும்னாலும் இருக்கு, கொஞ்சம் கான்ட்ராவர்ஷியல் மேட்டர். எந்த யாரெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸா ட்ரீட் பண்றது, யாரெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ரீட் பண்ணக்கூடாது. தேர்ஃபோர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கிளியர் கட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி, தி டேர்ம் ஃபேமிலி அப்படின்னு சொன்னா it includes the assessee. Assessee may be male or female, then spouse, male ah irundha avude wife, female ah irundha avude husband, then avude sons, daughters. In the sons, daughters, whether they are independent are dependent on the assessee, whether they are minor or major, whether they are married or unmarried. இவங்க எல்லாருமே இந்த ஃபேமிலி என்ற மீனிங்ல வருவாங்க. இப்போ வாட் அபவுட் த பேரண்ட்ஸ்? அப்ப பேரண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட இல்லையா? க்வெஸ்சன், பெரிய க்வெஸ்சன். எஸ் இருக்கு. அசசியோட பேரண்ட்ஸ் அவங்களும் ஃபேமிலின்ற மீனிங்ல வராங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், தே ஆர் டோட்டலி டிபெண்டன்ட் அப்பான் த அசசி. எஸ், அந்த பேரண்ட்ஸ் டு லீட் லைஃப், அவங்களுக்கு வேற எதுவும் இன்கம் இல்லை. அவங்களுடைய லைஃப் லீடிங் அவங்களுடைய சன் ஆர் டாட்டர் நம்முடைய அசசியோட இன்கம் பொறுத்து தான் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு பேரு டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ். அப்ப அந்த டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே ஃபுல்லி எக்ஸம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லிஸ்ட்ல வந்துடும். சரி, அது மட்டும் இல்ல, அசசியோட பிரதர், தட் இஸ் டிபெண்டன்ட் பிரதர், ஏற்கனவே சொன்ன மாதிரி, தென் அசோசியோட சிஸ்டர், தட் இஸ் டிபெண்டன்ட் சிஸ்டர், ஏற்கனவே சொன்ன மாதிரி. டு கன்க்ளூட், அசசி ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப், ஸ்பௌஸ், சன்ஸ், டாட்டர்ஸ், தென் டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ், டிபெண்டன்ட் சிஸ்டர்ஸ், டிபெண்டன்ட் பிரதர்ஸ், இவங்க எல்லாரும் தான் கம்ஸ் அண்டர் த மீனிங் ஆஃப் த ஃபேமிலி. அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிங்கிறது
அசசிக்கு மட்டும் இல்ல இந்த ஃபேமிலி பர்சன்ஸ் கூட அப்ளிகபிள் ஆகும். ஓகே, அடுத்தது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபாரின்ல போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப எல்லாம் ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு ஃபேஷன். நம்முடைய எம்ப்ளாயிக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ஃபாரின்ல கொண்டு போறோம். எம்ப்ளாயர் கம்பெனி பெரிய கம்பெனி அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, நாங்க ரீஎம்பர்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு டாக்ஸபிலிட்டி எப்படி வருது அதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஃபாரின் ட்ரீட்மெண்ட் நமக்கு எக்ஸ்பென்சஸ் மூணு வகையா பிரிக்கலாம். ஒன்னு போயிட்டு வர டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், நம்பர் டூ ஃபாரின் போயிட்டு அங்க பேஷண்ட்க்கு கொடுக்கக்கூடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். பேஷண்ட் ஃபாரின் போறாங்கன்னா தனியா போக முடியாது, அப்ப கூட வந்து பர்சன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ போவாங்க. அவங்களுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா நம்ம அட்டெண்டன்ஸ் சொல்றோம், ஆர் கேர் டேக்கர். அவங்களுக்கான தங்குறத செலவு, ஸ்டே எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபுட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே தான் ஃபாரின் ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட் ஆகுது. இந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் எம்ப்ளாயர் மீட் பண்ணிக்கிறார். Therefore, it is a சந்தேகமே இல்லாம இட் இஸ் எ பெரிய பர்குசெட், இட் இஸ் கம்பல்சரி பர்குசெட். அடுத்த க்வெஸ்சன், வாட் அபவுட் இன்கம் டாக்ஸ் ப்ரொவிஷன், வெதர் இட் இஸ் டாக்ஸபிள் ஆர் நாட். இப்ப சொன்ன இந்த மூணு எக்ஸ்பென்சஸ்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் த ஃபாரின் ஹாஸ்பிட்டல் இஸ் ஃபுல்லி எக்ஸாம்ட். நெக்ஸ்ட், த ஸ்டே எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த அட்டெண்டன்ட் ஆர் கேர்டேக்கர்ஸ் இஸ் ஃபுல்லி எக்ஸாம்ட். மூணாவது பாயிண்ட், டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா, இதுக்கு செப்பரேட் ப்ரொவிஷன், வெதர் இட் இஸ் எக்ஸாம்ட் ஆர் டாக்ஸபிள். இன்கம் டாக்ஸ் ஆர் இங்க ஒரு செக் வச்சிருக்காங்க நம்முடைய அசசிக்கு கன்சர்ன் பிரிவியஸ் இயர்ல கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளவு. அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்னன்னு சொன்னா பேசிக் சேலரி, ஆல் அதர் அலவன்சஸ், ஆல் அதர் பர்குசெட், இன்க்ளூடிங் த ஃபாரின் மெடிக்கல் ஃபெசிலிட்டி காஸ்ட். பட் இந்த டிராவலிங் காஸ்ட இன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ஃபாரின் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஃபாரின் அட்டெண்டன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் பண்ணினோம். பட் ஃபாரின் டிராவலிங் அலவன்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு வரதுக்கு முன்னாடி வர அமௌண்ட் பேர் தான் கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த பர்பஸ் அந்த கிராஸ் டோட்டல் இன்கம் 2 lakhs அல்லது 2 lakhs பிலோ இருந்தா தென் இந்த என்டையர் 3 எக்ஸ்பென்சஸ் இஸ் ஃபுல்லி எக்ஸெப்டட். சப்போஸ் நம்முடைய அசோசியோட இன்கம் கிராஸ் டோட்டல் இன்கம் இந்த ஸ்பெசிஃபைட் கிராஸ் டோட்டல் இன்கம் எக்ஸீட் ரூபீஸ் 2 lakhs சொன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்பென்சஸ்ல அந்த டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஃபுல்லி டாக்ஸபிள். இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்ட, அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அட்டெண்டன்ஸுடைய ஸ்டே எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் டோட்டலி எக்ஸம் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு அமௌண்ட் அப்ரூவல் பண்றாங்களோ அவ்வளவு அமௌண்ட் எக்ஸம். அதுக்கு மேல போற எக்ஸ்பென்சஸ் வந்து டாக்ஸபிள். ஓகே, லெட் அஸ் கன்க்ளூட். அப்ப மெடிக்கல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸம்ட். அப்ப எப்ப டாக்ஸபிள் சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஒரு பிரைவேட் கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார், அந்த ட்ரீட்மெண்ட் பில்ல வந்து எம்ப்ளாயர் ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுக்கிறார், இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். எம்ப்ளாயி அவர் ஓன் டாக்டர் தட் இஸ் ஃபேமிலி டாக்டர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார், அந்த மெடிக்கல் பில்ல எம்ப்ளாயர் ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுக்கிறார், இட் இஸ் ஆல்சோ ஃபுல்லி டாக்ஸபிள். எம்ப்ளாயி ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த ஃபாரின் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்டு ஸ்டே எக்ஸ்பென்சஸ் வந்து ஆர்பிஐ லிமிட் விட அதிகமா போகுது, அப்ப அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து டாக்ஸபிள். கடைசியா நம்முடைய அசசிக்கு வந்து 2 lakhs மேல கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்கு, தென் ஃபாரின் ட்ரீட்மெண்ட்டுக்கான டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அமௌண்ட், அது மெடிக்கல் அலவன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி. இந்த வீடியோவை
தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்க் பண்ணும்போது அது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.